நீ கேட்டு வந்த வெண்ணிலா கண்டிப்பா உயிரோட தான் இருக்கா. மாப்பிள்ள, வெண்ணிலா நம்மள எல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டா மாப்பிள்ள. அவ உடம்பு கிடைச்சிருச்சு மாப்பிள்ள. மாப்பிள்ள, என்னாச்சு சொல்லுங்க மாமா. விட்டு போயிட்ட சாமியார் வேற விதமா சொன்னாரு. இப்ப எப்படி இப்படி ஒரு தகவல் வந்திருக்கு ஒண்ணுமே புரியலையே. முகத்தை பார்த்தா உங்களால தாங்க முடியாது. தண்ணீர் கடந்ததால ரொம்ப ஊறி போய் உரு குழந்தை நிலையில இருக்கு பாப்பா. என்ன இப்படி பண்றீங்க? எல்லாரும் பாக்குறாங்க. பாக்கட்டும்டா, பாக்கட்டும்.
செத்துட்டான் இந்த ஊருக்கு தெரியும். சாரி மிஸ்டர் முத்தரசன், உங்க குடும்பத்துல தொடர்ந்து இப்படி துக்கம் நடக்குது. பிளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். பாடி டீகம்போஸ் ஆயிட்டதுனால ஸ்பாட் போஸ்ட் மார்ட்டம் தான் பண்ணணும். உங்களுக்கு யார் மேலயா சந்தேகம் இருக்கா? சந்தேகமே இல்லை, இந்த சந்தேகமும் இல்லை. என்ன விட்டு போறது கைதி பண்ணுங்க, குற்ற உணர்ச்சி என்ன கொண்டுட்டோம். தண்ணி மாப்பிள, ஐ அம் வெரி சாரி மேம். திடீர்னு வெண்ணிலா இறப்பு கேட்டதும் மாமா இப்படி ஆயிட்டாரு. அவங்க அம்மா பாட்டி இறந்ததுல இருந்தே கொஞ்சம் மூட் அவுட்ல இருந்தா. நிறைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வேற இருந்துச்சு. அதான் மாமாவுக்கு நாம நினைச்சிருந்தா அவளை காப்பாத்திருக்கலான்னு வருத்தம். அந்த குற்ற உணர்வுல இப்படி பேசுறாரு. பிளீஸ் டோன்ட் மைண்ட் இட். புரியுது மேடம். வெண்ணிலானா தான் அவருக்கு ரொம்ப இஷ்டமாச்சு. பஞ்சு எல்லாம் பஞ்சு எல்லாம் பஞ்சு. சாப்பாடு போட்ட உனக்கு இப்போ என்னைய கையில கொல்லி வைக்க வச்சிட்டல்ல. நீ உயிரோட இருக்கும் போதே உன்னை பேசி பேசி எரிச்சிட்ட. இப்போ வெண்ணிலா, என்ன
சிறந்தாய் மலரே மலரின் இயல்பே காற்றில் மனமே பூழ்ச்சி சூழ்ந்து நின்றதால் வேஷம் வென்று போனதே தெய்வம் தூங்கி போனதால் தூவும் தீயில் வேகுதே வெண்ணிலாவும் ஆடுதே இவளுக்கு வெண்ணிலான்னு பேர் வைக்கலாமா? வெண்ணிலா மாமா, எப்படி இருக்க முத்து மாமா? சாப்பிட்டியா? வெண்ணிலா, ஏன் மாமா அழற? வெண்ணிலா அழாத மாமா. வெண்ணிலா, மாமா வாங்க. சாப்பிடு. சாப்பிடு மாமா.
வெனிலா பேர் போட்டு வாங்குன ஸ்பெஷல் கேக். ஸ்வேதா, எப்ப பார்த்தாலும் கோவத்தோட அழுது பார்த்துட்டு இருந்த உன்ன இப்ப நான் உன்னை சந்தோஷமா பாக்குறதுக்கு மனசுக்கு நிறைவா இருக்க. ஆமா ஸ்வேதா, எங்களுக்கே நீ புதுசா தெரியற. ஆமா, அது நிஜம்தான். எனக்கு என்னன்னு புதுசா தெரியற. ஒரு பொண்ணு கல்யாணத்தை எதிர்நோக்கி நிற்கும் போது காதல் ஏக்கம் இதுதானே இருக்கும். ஆனா எனக்கு ஒவ்வொரு தடவையும் கல்யாண பேச்சு எடுக்கும் போதும் பயம், படபடப்பு, பதட்டம் மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் எப்படி நான் நிம்மதியா சிரிச்சிட்டு இருக்க முடியும்? ஆனா இனி எப்பவுமே சிரிப்பு தான். ஏன்னா இத்தனை பிரச்சனைக்கும் காரணமான வெண்ணிலாவோட சாப்டர் க்ளோஸ். அவ மட்டும் எனக்கு போட்டியா வராம போயிருந்தா சின்ன வயசுல எந்த ஆசையும் நிறைவேறாம அநியாயமா செத்துருக்க மாட்டான். ஸ்வேதா, எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. ஸ்வேதா, இவளும் அந்த சித்ரா மாதிரியே நிறைவேறாத ஆசைகளோட செத்துருக்கா? ஒருவேளை இவளும் சித்ரா மாதிரி பேயா வந்து நம்மள எல்லாம் படுத்து எடுத்துருவாளோன்னு கொஞ்சம் பயமாவே இருக்கு. இப்பதான் நிம்மதியா கேக் சாப்பிட்டோம், உங்களுக்கு அது பொறுக்கலையா? ஆமா ஸ்வேதா, எனக்கும் கேக்கு தொண்டையிலே சிக்கிக்குச்சு. இங்க பாருங்க, யாரும் பயப்பட வேண்டாம். ஆனானப்பட்ட சித்ராவையே அந்த மந்திரவாதி குடுவையில அடைச்சு கடல்ல வீசினத நாம தான் கண்ணால பார்த்துமே. இனிமே பேய் பிசாசு எதை பத்தியும் கவலை இல்ல. வெண்ணிலாவுக்கு துணையானின சித்ரா, அம்மா, பாட்டி, அந்த தனிகாஜல மாமா மொத்த பேருக்கும் சமாதி கட்டியாச்சு. அவளுக்கும் கொண்டு போய் இந்த கேக்க ஊட்டி விடுங்க, கொஞ்சம் மனசு சாந்தி அடையட்டும். ஸ்வேதா, இப்ப மறுபடியும் நம்ம தொடக்க புள்ளியில இருக்கோம். ஆமா, இப்ப அடுத்த உன் பிளான் என்ன? வேற என்ன? முத்தரசு மாமாவுக்கும் எனக்கும் நடக்க போற கல்யாணம் தான். அத நோக்கி காய் நகத்தி அவர் மனசு திசை திருப்பணும். அவ போய் சேர்ந்ததுக்கு அப்புறமும் மாமா என்னமோ அவ ஞாபகமா சுத்திட்டு இருக்கிறத பாக்குறதுக்கு எரிச்சலா இருக்கு. முதல்ல அத மாத்தணும், அதுக்கப்புறம் என் வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த கேக்க வெட்டின மாதிரி மொத்த சொத்தையும் கூறு போட்டு பங்கு பிரிச்சிட வேண்டியதுதான். வந்த நாள்ல இருந்து நீ எத்தனை முயற்சி பண்ணி இப்பதான் நீ நினைச்சது நடந்திருக்கு. ஆமா அத்த, அதனால இந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் செகண்டையும் எனக்கு அப்படியே கொண்டாடணும்னு தோணுது. நான் இப்போ கொண்டாடுற இந்த கொண்டாட்டத்திலிருந்து வெளியே வந்ததும் என் கல்யாணங்கிற அடுத்த கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆகணும். இனிமே இந்த வீட்டில் எப்பவும் கொண்டாட்டமும் கோலாகலமும் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கணும். யாரது அது? மறுகாலத்தை நீங்க வாங்க. சித்ரா, இந்த வெண்ணிலா என்ன பண்ணிட்டா பாத்தியா? என்ன விட்டு போயிட்டா சித்ரா, என்ன விட்டு போயிட்டா? என்ன வெண்ணிலா மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்து எத்தனை தடவை நீ என்கிட்ட
என்னோட உங்களுக்கு அவ்வளவுதான் பிடிக்கும்னு செல்லமா சண்டை போட்டிருக்க. ஆனா புரிய வேண்டியவளுக்கு கடைசி வரைக்கும் புரியாமே போயிருச்சு சித்ரா. இங்க இருக்கிறவங்க எல்லாம் நீ சாப்பிடலையா தூங்கலையான்னு என்னை பார்த்து கேக்குறாங்க. என்னால எப்படி முடியும் சித்ரா? இன்னைக்கு வெண்ணிலோட குடும்பமே என்னாலதான் சதஞ்சு போச்சு. நான் பேசின வார்த்தையால அத்தை பாட்டி நான் சரியா கவனிக்காததுனால இப்போ வெண்ணில மொத்தமா எல்லாருமே இறந்து போயிட்டாங்களே. நான் பைத்தியம் ஆயிடணும் சித்ரா. மொத்தமா எல்லாத்தையும் மறந்து நான் பைத்தியம் ஆயிட்டாதான் இந்த பாவத்துல இருந்து எனக்கு சாப விமோசனம் கிடைக்கும். என்னால முடியல சித்ரா. என்ன இப்படி பைத்தியம் ஆக்கினேன்?